கராட்டி வினியர்களுக்கு அடியேன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் பகுதியில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர சோஸ்திரம். இன்றைக்கி மாச பிரதோஷம். பிரதோஷம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு முதல்ல கண்ணில் நிற்கிறது சிவன் தான். அப்படிப்பட்ட சிவனுக்கு அவரோட பஞ்சாட்சரம்னா ஐந்து அக்ஷரங்கள் கொண்ட நம சிவாய அப்படின்னு இப்போது ஒரு மந்திரமா அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதை பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த சிவ பஞ்சாட்சரத்தை பாராயணம் பண்ணி நம சிவாய அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில், இந்த பஞ்சாட்சர சோஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ நம்ம எந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டுருக்கோம் அப்படின்னா முதல் ஸ்லோகத்தையும் கடைசி ஸ்லோகத்தையும் தான் எடுத்துட்டுருக்கோம். இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துலேயும் கடைசி ஸ்லோகத்துலேயும் பார்க்கும்போது ந ய அப்படின்னு நக்காரத்துக்கு என்ன, அதாவது நம சிவாயில நகாரம் அப்படின்னு சொல்ற அந்த எழுத்துக்கு என்ன பெருமை, யகாரம் சொல்ற அந்த கடைசி எழுத்துக்கு என்ன பெருமை, இப்ப இந்த ஸ்லோகம் மூலமா அதை தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ கணேசாய நமஹ, நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவாய யக்ஷஸ்வரூபாய ஜடாதராய பினாகஹஸ்தாய சனாதனாய திவ்யாய தேவாய திகம்பராய தஸ்மை யகாராய நம சிவாய நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய அப்படின்னு, நாகேந்திரஹாரம் அப்படின்னுனா சிறந்த சர்ப்பங்களை மாலையாக கொண்டவர், நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய அப்படின்னு. த்ரிலோச்சனன் அப்படின்னா மூன்று கண்களை உடையவர், அதுவும் நம்மளுக்கு தெரியும். பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய அப்படின்னு, பஸ்மம் அப்படின்னா விபூதி, விபூதியை தான் தன்னோட சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் விபூதியை அள்ளி பூசின்னு இருப்பார். பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய அப்படின்னு, மகேஸ்வரன் பெரிய ஈஸ்வரன் அப்படின்னு, நித்யாய சுத்தாய திகம்பராய அப்படின்னு, நித்தியமானவர் நித்திய சுத்தமானவர் திகம்பராய, திகம்பர அப்படின்னா மூன்று உலகங்களுக்கும் ஈசனானவர் அப்படின்னு சொல்கிறோம். திகம்பராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவாய அப்படின்னு, அப்படிப்பட்ட சிவனே தஸ்மை நகாராய அப்படின்னு, இந்த நகாரத்துக்கு மங்களத்தை கொடுப்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் பொருள், அதான் அதுதான் நக்காரத்துக்கு உண்டான பொருள். அப்படி மங்களத்தை அருள்பவனே அப்படின்னு சொல்லி இதில் வந்து நம்ம சிவனை நமஸ்காரம் பண்ணுறோம். மங்களம் அப்படின்னு ஒன்று கிடைச்சிடுது அப்படின்னா வேறு எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். அதனால தான் இந்த நாங்கிற அந்த அக்ஷரத்துக்கு மங்களம் தஸ்மை நகாராய நம சிவாயன்னு இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. இப்போ இந்த கடைசியான யக்காரத்துக்கு உண்டானதை பார்ப்போம். யக்ஷஸ்வரூபாய அப்படின்னு இந்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு, யக்ஷஸ்வரூபியாக இருப்பவர் அப்படின்னு, யக்ஷர்கள் அப்படிங்கிறது ஒரு பிரிவினர் அப்படின்னு. யக்ஷஸ்வரூபாய ஜடாதராய அப்படிங்கும்போது, அதாவது ஜடாதரன் ஜடாமுடி வச்சுன்னுக்கிற அப்படிங்கிறதுலாம் ஒன்று. பொதுவாகவே சிவனை எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஐஸ்வர்ய சிவன், அதாவது ஐஸ்வர்யத்தை அள்ளி அள்ளி கொடுப்பவர் வந்து சிவன் தான். அதனால் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் அப்படின்னுனா குபேரனுக்கு நிகரான ஒரு செல்வத்தை வந்து கொடுப்பவர் வந்து சிவன். அதில் தான் இதில் வந்து யக்ஷஸ்வரூபாயன்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வந்து குபேரன் வந்து யக்ஷஸ்வரூபி. அதனால் குபேர பட்டணத்தில் வந்து அவர் மட்டும் செல்வகத்தெல்லாம் வச்சு நிதி பொருளாக இருக்கக்கூடாது, உன்னை துதிக்கிற எங்களுக்கும் அந்த செல்வத்தை எங்கள் செல்வத்தை கொடுத்து அது மூலமாக நாங்களும் சுபிக்ஷமாக இருக்கணும்னு நாம் வந்து அதை கேட்குற மாதிரி கொடுத்துருக்கார். அதனால் இந்த ரெண்டாவது ஸ்லோகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது யக்ஷஸ்வரூபாய ஜடாத்தராய பினாக ஹஸ்தாய அப்படின்னு இருக்குது. யக்ஷஸ்வரூபாய குபேர சொரூப்பியாக இருக்கிறவரே உனக்கு நமஸ்காரம். பினாக ஹஸ்தாயன பினாக்கங்கிற வில்லை வந்து கையில் ஏந்தியவர் சிவன், பினாக ஹஸ்தாய அப்படின்னு. தஸ்மை யகாராய, இந்த கடைசி வரிகளை பார்த்தோன்னா தஸ்மை யகாராய அப்படின்னு, இந்த யகாராயத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா பொருள்களையும் சிவன் வந்து நீக்கமர நிறைஞ்சிருக்காராம். பொதுவாக விஷ்ணு அப்படிங்கும்போது தான் விஷ்ணுங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம்னு ஒரு, அதுதான் அந்த அந்த வார்த்தையோட பொருள்.
இந்த ஸ்லோகத்து மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யகாராய யகார அப்படின்னு ய அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த ஒரே ஒரு எழுத்து யாங்கிற எழுத்து ய அப்படிங்கிறது வந்து எல்லா பொருள்களும் அதுக்குள்ளே அடங்கும். அதாவது எல்லா பொருள்களும் அதுக்குள்ளே அடங்கும் அப்படிங்கிறது வந்து உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், சர்வத்திலையும் ஒரு சின்ன தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இந்த உலகத்தில் உள்ள சர்வ எல்லா சர்வஜ்ஞரவர், எல்லா பொருள்களையும் உள்ளே இருக்கிறவர் யகாரம் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா பொருள்கள்லையும் இருந்து ஒரு அன்பே சிவமாக நமக்கு வந்து எல்லா பொருள்களையும் ஈசன் நீக்கமர நிறைந்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம். திவ்யாய தேகாய திகம்பராய அப்படின்னு ஏன் எல்லா பொருள்களையும் நிறைந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா, இந்த திகம்பரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துட்டோம் அப்படின்னா, திக்குகளை வந்து அவர் வஸ்திரமாக அணிஞ்சுட்டு இருக்காராம். அதுதான் இந்த திகம்பரம் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து திக்குகளை வஸ்திரமாக அணிந்திருப்பவரே உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த பிரதோஷ நல்ல நாளில் இந்த சிவ பஞ்சாட்சர சோஸ்திரத்தை சொல்லி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய, பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய, நித்யாய சுத்தாய திகம்பராய, தஸ்மை நகாராய நம சிவாய, யக்ஷஸ்வரூபாய ஜடாதராய, பினாகஹஸ்தாய சனாதனாய, திவ்யாய தேவாய திகம்பராய, தஸ்மை யகாராய நம சிவாய. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாய இதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.